மதுரை தமிழ் ஈன்றெடுத்த தமிழ் மலர் இன்று மண்ணில் மறைந்துவிட்டது. புதிய சகாப்தம் படைத்தவரின் சகாப்தம் இன்று முடிந்துவிட்டது. கருப்பு நிலாவாய் வந்தவர் இன்று காற்றில் கரைந்துவிட்டாள். எங்கள் குரலாய் ஒலித்தவரின் குரல் இன்று ஒடுங்கிவிட்டது. வசந்த ராகமாய் பாடியவருக்கு இன்று நாம் சோககீதம் பாடும் சூழல் ஆகிவிட்டது. ஒரு நல்ல நாளை கொடுத்தவர் இந்த நாளை கருப்பு நாளாகிவிட்டாய். வானத்தைப் போல மனம் படைத்த அந்த நல்லவரின், அந்த வல்லவரின், அந்த தொண்டர்களின் குரலாய் வல்லரசே வா, நல்லரசே தா என்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களின் சிம்மாசனம், ராஜ்யம் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்காமல் விண்ணுலகம் சென்றுவிட்டார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை மரணமான செய்தி அனைவரும் அறிந்ததே. தமிழ் திரையுலகம், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், பல்வேறு தரப்பினர் எல்லாரும் தனது கனத்த இதயங்களுடன் கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்த விஷயம்தான். இருந்தாலும் அவரோட அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் சிறு பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அவர் அரசியல் வாழ்க்கை 2005 அரசியலை தொடங்கியிருந்தார். 2006 எம்எல்ஏவாக உயர்ந்தார். 2017 எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்தார். இருப்பினும் அரசியலில் உடல்நலக்காரவாக ஒரு 10 காலம் அரசியல் வந்து ஒதுங்கிய நிலையில் அல்லாமல் அரசியலில் தொடர்ந்த நிலையிலும் அமைதியாக உடல்நலக்குறைவாக இருந்து இன்று நம்மை விட்டு பிரிந்தார். அவர் அரசியல் சினிமா இரண்டுமே மக்களிடையே நேரடியாக சென்று உச்சம் பெற்றிருக்கார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர் கலைப்பயணம் சொல்ல வேண்டுமென்றால் அவரோட கலைப்பயணத்தில் 1984 அந்த ஒரே ஆண்டில் மட்டும் 18 படங்கள் நடித்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார். அதேபோல் 1985 15 படங்கள் நடித்து மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். அவருடைய கலைப்பயணம் ஆரம்பத்தில் விஜயகாந்த் என்றாலே ஈகைக்கு மறுபெயர் என்று தான் எல்லாரும் திரைத்துறையினர்கள் சொல்வார் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் திரைத்துறையிற்கு வருவதற்கு முன் மிகவும் சிரமப்பட்டார். சாப்பாட்டுக்கும் சரி, தங்கும் இடமும் சரி, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற பல நல்ல எண்ணங்களில் ஈகை குணம், ஈகை குணம், யார் வந்தாலும் சாப்பாடு போடும் என்று, விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் சாப்பாடு இல்லாமல் இருக்காது, விஜயகாந்த் மண்டபத்துக்கு போனால் சாப்பாடு இல்லாமல் திரும்ப மாட்டார்கள் என்ற வாசகம் சொல்வதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்ததால் என்னத்தில் அவர் தான் பணிபுரியும் படங்கள் எல்லா படத்திலும் சாப்பாடு சரியாக இருக்கிறதா என்று அவரே நேரடியாக கவனிப்பார் என்ற செய்தியை நாம் செய்திகளிலும் நேரிலும் பார்த்திருக்கிறோம். அவருடைய கலைப்பயணத்தில் 1979 நீரோட்டம், சாமந்திப்பு, அகல் விளக்கு, தூரத்திடுமல் என்ற படங்கள் தொடர்ந்த போது 1980 முரட்டுக்காலை படத்திற்கு வில்லனாக நடிக்க அவர் அணுகிய போது அவருடைய நண்பரும் இப்ராஹிம் ராத்தர் வில்லனாக நடிக்க முடியாது, ஹீரோவாக தான் நடிப்பேன் என்று அந்த வில்லனாக நடிக்க மறுத்துவிட்டார். அதன் பிறகு அந்த பாத்திரம் ஜெய்சங்கர் நடிக்கப்பட்டது எல்லாருமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்றால் கிட்டத்தட்ட அவர் 149 படங்கள் வரை நடித்துவிட்டார். அவரோட 150 படமாக தமிழன் என்று சொல்லடா என்றுதான் அறிவித்தார்கள். 2016 தொடங்கிய படம் உடல்நிலைக்காரமாக நின்றுவிட்டது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிகமாக கதாநாயகன் நடித்த பெருமை தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். அதேபோல் 1992 வெளியான அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்திற்கு பிறகுதான் எல்லாரும் அவரை கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இது ஒரு கூடுதல் பதிவு. அதேபோல் அவரோட ஒரே நாளில் 2 படங்கள் என 6 முறை அவர் படங்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் ஒரே நாளில் 3 படங்கள் என 1987 தீபாவளி அன்று 3 படங்கள் ஒரே தீபாவளியில் வெளியானது. தமிழ்நாடு அரசின் விருதுகள் என பல விருதுகள் பெற்று தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் லாபத்தை சிறிய அளவு என்றாலும் லாபத்தை தொடர்ந்து கொடுத்து வழங்கிய நடிகர்கள் பட்டியலில் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் என்பது நமது கூடுதல் தகவல். அவர் கேப்டன் அவர்கள் அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி மிக தூய்மையான வாழ்ந்தவருக்கு பல உதாரணங்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருவோம். நாம் புதிதாக சொல்ல வேண்டிய எந்த விஷயம் இல்லை. அவர் தமிழ் சினிமாவின் நடிகர் சங்கத்தின் தலைவராக சேர்ந்த பிறகு தமிழ் திரையுலக நடிகர்கள் சங்க கடனை முழுமகுதியாக அடித்தார் என்ற ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் உள்ளுள்ள அரசியல் நமக்கு தெரியாவிட்டாலும் ஆனால் விஜயகாந்த் வந்த பிறகு நடிகர் சங்கம் நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உதவித்தொகை கிடைக்காதவர்களை உதவித்தொகை கிடைத்தது. மாதந்தோறும் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. நடிகர் சங்க கடன் பிரச்சனைகளாக அவர் தீர்த்தார் என்ற செய்திகள், அதாவது கலை நிகழ்ச்சி நடத்தி தீர்த்தார் என்ற செய்தியை நம் செய்திகளாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மளும் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வரோம். அதை தாண்டி அரசியலிலும் அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள், எவ்வளோ பெரிய புரட்சிகள் செய்தார் என்றதும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவோம். அந்த நல்ல ஒரு மனிதர் என்று நம் மண்ணை விட்டு மறந்து விட்டார் என்ற செய்தி மிகவும் மீளா துயரமும் ஆழ்ந்த வருத்தங்களுடன் இன்று அதிகாலை மரணமடைந்த விஜயகாந்த் அவர்களின் உடல் அவரது இல்லம் முதல் முதலாக இல்லம் கொண்டு வரப்பட்டது. பிறகு அங்கு போக்குவரத்து நெரிசல் இடைஞ்சல் காரணமாக அது கோயம்பேட்டில் உள்ளத தேசிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை மாலை அதே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. நமது V4 மீடியா சார்பாகவும் அவரது குடும்பத்திற்கும் அவரது தொண்டர்களுக்கும் எங்களது சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.